ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுவாமி லெஃப்ட் சேனல்லேருந்து சுவாமி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம அவரைக்கொட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் யம்மியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவரையில் பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்த் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ரோட்டீன், இரும்பு சத்து, நார் சத்து நிறைஞ்சிருக்கு. இதில் கொஞ்சம் கேஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம இதை சாப்பிடும்போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் இஞ்சி சேர்த்துக்கிட்டாலும் அது சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள் அவரைக்கொட்டையை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. அரைக்க தேங்காய், சோம்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அவரைக்கொட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் குக்கரில் 4 சவுண்டு விட்டேன். அந்த தண்ணியோடவே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவும் எம்மையாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தண்ணியோடு ஏன் எடுத்துக்கிறோன்னா, அப்போ தான் நம்ம குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம அதில் கத்திரிக்காயும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நிறைய பேர் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு பதில் நீங்கள் மஞ்சள் பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கத்திரிக்காயும் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இதில் கத்திரிக்காய்க்கு பதில் மஞ்சள் பூசணிக்காய், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா கொத்தவரங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போ நம்ம அதில் தக்காளியை புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்துருக்கணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ரோட்டீன், இரும்பு சத்து, நார் சத்து நிறைஞ்சிருக்கு. நிறைய பேர் அவரைக்கொட்டையை சாப்பிட்றதுனால ஐயோ கேஸ் வந்துடும் சொல்லிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது நம்ம சாப்பிட்றதுனால இது நம்மளுக்கு எலும்புக்கு ரொம்ப சத்து, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்ணும், கிட்ஸுக்கெலாம் நல்லா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இதில் பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க. அந்த ட்ரை மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அவரைக்கொட்டைக்கு பதில் நீங்கள் தட்டைப்பயிரும் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம், பிளாக் பீன்ஸ் கூட போட்டு இதே மாதிரியே பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த ட்ரை மசாலா வாசனெலாம் போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கட்டும். இன்னும் வேகலை. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சாட்டர்டே எங்கள் வீட்லிங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காய், சோம்பு போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாக இருக்கும், கமகமான்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள், நல்லா கமகமான வாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கு பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் இப்போ அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வரமிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அதில் தாளித்து கொட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இதை விட இன்னும் வடகை இருந்தால் அதுவும் தாளிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நம்ம அவரைக்கொட்டை குழம்பு தயார். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூடான சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.